எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு வீடியோ நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க, வீட்டோட எம்டி ஹோம் டூர் வீடியோ தான். ஸோ ஷெல்டருங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரோட ஒரு பேசிக் நீட், பட் ஹோம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே அது வந்து ஒரு ட்ரீமா இருக்கும். எங்களுக்கு கேட்டிங்கன்னா ட்ரீம் ஹவுஸ் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்கள் இதை பற்றி பெருசாலாம் பிளான் பண்ணல. அப்படி பிளான் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து வீடு வாங்கியிருப்போம். நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு ரிட்டர்ன் போகிற பிளான் தான். பட் நிஜமாவே எது ஒரு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ். ஸோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வந்து ஒரு சின்ன வீடு தான், 550 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே நித்தில் இருந்ததுனால அது எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் பத்தாமல் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே இங்கே வந்துட்டோம், இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே தான் இருக்கணுமா, நம்ம வந்து வெளியும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஆரம்பித்த ஒரு பிளான் தான் இது. அப்போ அப்படியே டக் டக்குன்னு எல்லாமே அமைஞ்சு இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருச்சு. ஒரு வகையில் இது ட்ரீம் ஹவுஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேயிங் இருக்கும்ல, ஒரு கனவு வந்து உங்களை தூங்கூடாமல் பண்ணுச்சுன்னா அதுதான் உண்மையான கனவு, அது நீங்கள் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு. அந்த மாதிரி இந்த வீட்டை நாங்கள் பிட் பண்ணி வின் பண்ணதுக்கப்புறமா நிறைய நாள் எங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருந்திருக்கு. இது வந்து நாங்கள் கன்ஃபார்மாக க்ளோசிங் முடிச்சிருவோமா, நம்ம கையை விட்டு போயிருமா இருக்குமா, அந்த மாதிரி ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது எங்களுக்கு க்ளோசிங்கில். அதை பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில் தான் நான் அந்த ப்ராசஸ் எப்படி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அந்த ஸ்டோரி பிஹைண்ட் த ஜேர்னி வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நம்ம வீட்டை சுற்றி பார்த்துடலாம். நான் வந்து இது எம்டி ஹோம் டூர் வீடியோ தான் போடுறேன். இது ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் கூட இருக்கலாம், பட் எம்டி ஹோம் டூர் உங்களுக்கு காமிக்கும் போது இங்கே வீடுங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் எனக்கு முடிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வீட்டை செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டு டூர் போடுறேன். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளே வந்ததுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா. இது வந்து மெயினாக ஷூ ரேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வியூலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு சின்ன லிவிங் ஏரியா. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அப்படியே உள்ளே வந்தோன்னா இதுதான் வந்து வீட்டோட ஃபுல் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போகும், இந்த ஸ்டெப் வந்து அப்ஸ்டேர் போகுது. ஸோ அங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கிச்சன் ஏரியா, என்னோட ஏரியா. இது வந்து கைண்ட் ஆஃப் ஓப்பன் டைப் கிச்சன் தான், ஆனால் ஃபுல்லி வந்து ஃபினிஷ்டு கிச்சன் அண்ட் ஃபர்னிஷ்ட். இந்த ஃப்ரிட்ஜு, அடுப்பு, அப்புறமா இங்கே இருக்க ஐலாண்ட் எல்லாமே வந்து ஆல் ஃபர்னிஷ்ட் ஆல்ரெடி. அவன் அதோட சிம்னி அட்டாச்சு, கபட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கிச்சன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து பேக் டோரு. ஸோ இந்த பக்கம் ஒரு குட்டி லிவிங் ஏரியா, அங்கே இருக்கிறது ஃபயர் பிளேஸ். இங்கே வந்து நம்ம ஷோஃபா லைக் டைனிங் இல்லை எந்த மாதிரினா நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே இங்கே வந்தோன்னா இதுதான் வந்து பேக்யார்ட். இது வந்து ஒரு சின்ன டெக்கு, அதுலேருந்து வந்து கீழே ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி. இப்போ பேஸ்மெண்ட் போயிடலாம். இங்கே வந்து ஒரு சின்ன வாஷ்ரூம், இது வந்து பவுடர் ரூம் சொல்லுவாங்க. ஸோ வெறும் ஒரு வாஷ் ஏரியா அண்ட் யூரினல் மட்டும் இருக்கும். இது வந்து பேஸ்மெண்ட். இது வந்து பேஸ்மெண்ட்டோட ஒரு சின்ன லிவிங் ஏரியா. அதுக்கப்புறம் இது வந்து வாஷ்ரூம் அண்ட் இது வந்து வாஷர் ட்ரையர் ஏரியா. கீழே வாஷரும் மேலே வந்து ட்ரையரும் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு குட்டி க்ளோசெட் ஸ்பேஸ். இதுவும் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ இது வந்து பேஸ்மெண்டோட பெட்ரூம்.
அண்ட் பெட்ரூம்க்கு வந்து ஒரு வாக்இன் க்ளோசெட்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம உள்ளே போயிட்டு திங்ஸ் எடுத்துக்கிறது வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத வந்து வாக்இன் க்ளோசெட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இது. ஸோ பேஸ்மெண்ட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் வாஷ்ரூம். அண்ட் இந்த பக்கம் திரும்பினோன்னா இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஒரு க்ளோசட் ஏரியா அண்ட் ஒரு அட்டாச்டு வாஷ்ரூம். இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஒரு வாக்இன் க்ளாசட். கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு பெட்ரூம் அண்ட் இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த ரெண்டு பெட்ரூம்க்கும் அக்சசபிளான வாஷ்ரூம் தான் இப்போ இங்கே சைடில் இருக்கிறது. அண்ட் இந்த ரூம்க்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இங்கே. அண்ட் இது ஒரு குட்டி ரூம். கம்பேரிட்டிவ்லி மற்ற ரெண்டு ரூமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி. ஸோ அதுவும் வந்து அங்கே இருந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ உள்ள ஃபுல்லாக வீடு சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் இந்த வீட்டோட டைப் பற்றி சொல்கிறேன். இங்கே வந்து டிட்டாச், செமி டிட்டாச், அதுக்கப்புறம் காண்டோ டவுன் ஹவுஸ், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் இருக்கு. அதுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாங்கள் இருக்கிறது இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செமி டிட்டாச். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வீட்டோட ஒரு வால் வந்து இந்த ஃப்ரண்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட ஷேரிங்கில் இருக்கும். லைக் ஒரே ஒரு காமன் வாலில் ரெண்டு பேரோட வீடும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து செமி டிட்டாச். ஸோ வீடு வந்து சுற்றி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வீடு கிரகப்பிரவேசமும் பண்ணோம் ப்ராப்பராக. ஏன்னா ஊரில் வந்து வீடு இருக்குது, அம்மாவோட வீடு இருக்குது, அத்தை மாமாவோட வீடு இருக்குது. பட் எங்களுக்கு நாங்கள் இத்தனை வயசு வரைக்கும் நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோமா வீடு அப்படின்னா எதுவும் கிடையாது. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக நான் உறுதியாக சொல்வேன். அதனால கிரகப்பிரவேசங்கிறது ஒரு மனசுக்கு நிறைவான விஷயம் இல்லையா. அதை நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி இது நல்ல சம்மர் டைமும் கூட, யாருக்குமே கம்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸும் இருக்குது, என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, பட் கிளிப்பிங்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எல்லாத்தையுமே அப்டேட்டும் பண்ணுறேன். ஸோ எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.